ஹலோ மைடியர் கிரிக்டிவ் ஃபார் யூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, சிஎஸ்கேயோட சிஓ காசி விஸ்வநாதன் ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு, குறிப்பாக ஜடேஜா பற்றி. ஓகே, அதை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். எஸ் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னங்க ஜடேஜாவை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து இது மாதிரி வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டாங்களா, எஸ் ஏதோ பிரச்சனையா, தோனிக்கா அவருக்கும் பிரச்சனையா, அதனால தான் அவர் போயிட்டாரா, இன்ஜூர்ட்லாம் இல்லையாவே அப்படின்னா அப்படின்னு சொல்கிறாங்களே, என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயம் யார் வேணாலும் யார் கருத்தை வேணாலும் சொல்கிற ஒரு விஷயமா தான் இப்போ அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஈவன் நான் சோசியல் மீடியாவிலலாம் பெருசாக ஆக்டிவ் இல்லை, அங்கே என்ன போயிட்டுருக்குன்னு கூட எனக்கு வந்து தெரியாது. ரவீந்திர ஜடேஜா தான் என்றைக்குமே சிஎஸ்கேயோட ஃப்யூச்சர், அதை நாங்கள் வந்து என்றைக்குமே மறக்க மாட்டோம். எங்களுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு, அண்ட் டீமுக்காக எவ்வளோ உழைச்சிருக்காரு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும், எங்களுக்கு ரொம்பவே தெரியும். அவரோட இன்ஜுரினால தான் அவர் போனாரே தவிர மற்றபடி எந்த ஒரு இஷ்யூ வந்து கிடையாது. ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு பிளேயர் இது மாதிரி போகிறப்பையும் ஏதாவது இஷ்யூஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லப்படுவாங்க. அதே நேரத்தில் சோசியல் மீடியா ஹேண்ட்லிங், ஃபாலோ அன்ஃபாலோ, இதை பற்றிலாம் எனக்கு சுத்தர தெரியாதுங்க. எங்கள் கூட நல்ல டச்சில் அதில் தான் இருக்கார். ஸோ எதையுமே நம்ம பெருசாக வந்து சோசியல் மீடியாவில் போகிறத வந்து நம்ப வேணாம். அண்ட் நான் திருப்பி சொல்கிறேன், சிஎஸ்கேயோட ஃப்யூச்சர் ரவீந்திர ஜடேஜாவை சுற்றி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் சைமன்டேனியஸாக எம்எஸ் தோனி கிட்ட கேட்டாங்க ரவீந்திர ஜடேஜாவை பற்றி, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரவீந்திர ஜடேஜா ஒன் ஆஃப் த பெஸ்டஸ்ட் ஆல்ரவுண்டர் இன் த வேர்ல்டு, அண்ட் எங்களுக்கு எல்லா டைம்லையுமே ரவீந்திர ஜடேஜா அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் வந்து இருந்திருக்கிறாரு. எஸ், அவரை மாதிரி ஒரு ஃபீல்டரை நாங்கள் பார்த்தது கூட கிடையாது. எஸ் ஆப்வியஸ்லி பேட்டிங் அண்ட் பவுலிங் எல்லாத்துலேயுமே வந்து நல்லா பண்ணியிருக்காரு. பட் இந்த வருஷம் கொஞ்சம் நிறையா வந்து லைக் கேப்டன்சி லெவல் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் ப்ரெஷர் ஆகிட்டார், அண்ட் அவருக்கு இன்ஜுரியும் வந்து ஆயிடுச்சு. அண்ட் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அந்த இன்ஜுரிக்காக தான் வெளில போயிருக்காரு தவிர மற்றபடி எதுவும் கிடையாது. அதே நேரத்தில் நாங்கள் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே அவருக்கு வந்து அறிவிக்கலை, ஏன்னா அவரை ரீப்ளேஸ் பண்ண ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து எம்எஸ் தோனியும் வந்து சொல்லிட்டாரு. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நிறையா பேர் ஃபாலோ பண்ணல அன்ஃபாலோ பண்ணலங்கிறத சொல்கிறத நிப்பாட்டிட்டு, எஸ் கிரிக்கெட்டை கிரிக்கெட்டாக பார்த்து ரசித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, டெஃபினெட்லி ஒரு கேப்டன்சி ப்ரெஷர் எடுத்து அதனால் அவர் திருப்பி கொடுத்தது வந்து ஆப்வியஸ்லி வந்து அது அவர் மேலே யார் மேலேயுமே அது குற்றம் சொல்ல முடியாது. அவரே ஒன்று சொல்லியிருந்தாருங்க, என்ன அப்படின்னா, தோனி அவங்கள்ட்ட இப்போ நான் கேப்டன்சி கொடுக்கறதுனால லைக் எல்லா மேட்சும் சிஎஸ்கே ஜெயிக்கும், தோக்கவே தோக்காது அப்படி கிடையாது. எஸ் தோனிங்கிற ஒரு மிகப்பெரிய பிம்பம், அவர் அவரை சுற்றி ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்குது, அண்ட் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ நாள் கேப்டனாக இருந்திருக்காரு. அவர் அகைன் உள்ளே வர்றப்போ அது ஒரு தனி ஒரு மூடை க்ரியேட் பண்ணும் கண்டிப்பாக, அதனால தான் நான் பண்ணேன்ட்டு அவரே வந்து சொல்லிட்டாரு. ஸோ ரூமர்ஸை யாரும் நம்ப வேண்டாம். அண்ட் சிஎஸ்கே சிஇஓ திருப்பி திருப்பி சொன்ன ஒரு விஷயம் தான், சிஎஸ்கேயோட ஃப்யூச்சரே ரவீந்திர ஜடேஜா தான் அப்படின்னு சொல்லிட்டு கற்று பாருங்க, எல்லாமே கற்றுப்பாரு. அவர் குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னோட கேப்டன்சியை விட்டதுக்கு காரணம் வேர்ல்டு கப், அண்ட் அதில் இருக்கிற பேட்டிங் வந்து விளையாடணும் அப்படிங்கிறதுனால தான். ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்து அபவுட் சிஎஸ்கே சிஇஓ அண்ட் எம்எஸ் தோனி சொன்னது பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபீல் லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக் டிவி ஃபார் யூ.